நான் உங்கள் ஜான் வின்சென்ட் பேசுறேன். ஃபால்டிஎஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம், ஏசி யூஸ் பண்ணும்போது ஃபேன் யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்றது தான். இந்த சந்தேகத்தை இந்த வீடியோ மூலமா இன்னைக்கு நாம தீர்த்துக்கலாம். பொதுவா நாம ஒரு ரூம்குள்ள போகும்போது வேணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேனை யூஸ் பண்ணுவோம். ஃபேனை யூஸ் பண்ணும்போது நம்ம கூலா ஃபீல் பண்றோம். அந்த கூலம் எங்கேருந்து வந்துச்சு, ஃபேன்ல இருந்து வந்துச்சா இல்ல ரூம்ல இருந்துச்சா, இதை நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க இந்த வீடியோ முடிவுல அதுக்கான விடை கிடைச்சிடும். அதை நீங்க சரி பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னாக்க நீங்க எது சரியான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா. பொதுவாகவே ஏசி ரூம்ல ஃபேனு அண்ட் அதிகப்படியான லைட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, அது ரிலீஸ் பண்ற ஹீட்டையும் ஏசி தான் ரிமூவ் பண்ணணும். அதனால ஏசியோட ரன்னிங் அவர்ஸ் அதிகமாயிடும், கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ ஏர் கண்டிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஏசி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த சுச்சுவேஷனில் ஏசி யூஸ் பண்ணும்போது ஃபேனை யூஸ் பண்ணோம், அதே சமயத்தில் கரண்ட் பில்லையும் சேவ் பண்ணோம் அப்படின்னா, நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்படி யூஸ் பண்ண முடியும். உங்கள் வீட்டுக்கு மேலே ஓப்பன் ட்ரஸ் இருந்தாலோ அதிகப்படியான வெண்டிலேஷன் இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக ஃபேன் யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படின்னா உங்க வீட்டுக்கு மேல ஃப்ளோர் இருந்தா அப்போ ஃபேன் யூஸ் பண்ணலாமா, அப்பயும் யூஸ் பண்ணக்கூடாது, சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம கீப் அப் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஏன் ரூம் கூலா இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கூல் எப்படி வந்துச்சுன்னாக்க, காற்றோட திசை வேகம் சொல்லக்கூடிய ஏர் வெலாசிட்டியை நாம ஃபேன் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணதுனால அந்த கூலிங்க நாம ஃபீல் பண்றோம். ஆனா காத்துல இருக்க டெம்பரேச்சர் குறையிறது கிடையாது, ரூம்லயும் கூலிங் இருக்கிறது கிடையாது. ஸோ அந்த ஏர் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுனாலதான் நம்ம அது கூலிங்க ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அந்த கேள்விக்கான ஆன்சர். இப்போ நம்ம ஏசி ரூமுக்கு வரலாம். நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீட்டில் சொல்லியிருக்கிறேன், நீங்க வந்து 25 டிகிரி செல்சியஸ் தான் நீங்க டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க 25 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணும்போது ஃபேனை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பவர் சேவ் கிடைக்காது. இப்போ உங்களோட ஏசியோட டெம்பரேச்சரை 25 to 27 or 28 செட் பண்ணிட்டு நீங்க ஃபேன் ஆன் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும் போதுட்டு ஏர் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுனால நமக்கு டெம்பரேச்சர் கூலிங்காக ஃபீல் பண்ணுவோம். அதே சமயத்தில் கம்ப்ரெசரோ கட் ஆஃப் ஆகி ஓடுறதுனால நமக்கு நல்ல பவர் சேவ் கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஃபேன் யூஸ் பண்ணும்போது ஃபெடரல் ஃபேன் அல்லது டேபிள் ஃபேனை யூஸ் பண்ணால் நல்லது. அதுக்காக நீங்கள் ஃபேன் வாங்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் சீலிங் ஃபேனை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களை ஏசி யூஸ் பண்ணும்போது ஃபேன் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, பவர் எப்படி செய்யணுன்ற சந்தேகம் முழுமையாக தீர்ந்துருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.